नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम महादेवी च विद्महे विष्णुपत्ने च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। देवाधिनाथकमलापतने च पूर्वं दीप्तांतरं वक्रभूषणनाथ मुख्यैः रामानुज प्रभृतिभिः परिभूषिताग्रान् गोत्रीं जगन्ति गुरुपंक्ति महं प्रपद्ये। श्रीमान् वेंकटनाथार्य श्री वेदांताचार्यवर्यो मे सन्निहितानुदाहृति दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरंगा जराकटाक्षाः श्रोत्रे शुभंसाम् अमृतं शरन्तीं सरस्वतीं संशयकामधेनुं पुत्रे यथा श्रवणयोः अवृतायमानां तुल्यां त्वदीय मणिरोपरिसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् पाचं प्रसन्न मधुरां मम संविधेहि। श्रीवत्सरिन्दमिश्रेभ्यः नम उक्तिमधीमहि श्रीदुक्तयस्त्रीकण्ठः यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीपराचर्यभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीवाणीशैलसे मेस्तु भूयते। ஸ்ரீகுணரத்னகேசம் கோஷம் சொல்லக்கூடிய கிரந்தத்தை ஸ்ரீ பராசரபட்டர் ஒளி செய்தார். பராசரபட்டர் குரத்தாழ்வானுடைய திருக்குமாரன். குரத்தாழ்வார் நம்ம ராமாஜருக்கு அதிக ரொம்ப பிரித்தமான சிஷ்யர். மகாஜானி மகாதனிகர், தனத்திலே ஆசைப்படாததான மகாதனிகர், மகாஜானி. அதனால்தான் பாஷகார் காஷ்மீருக்கு போகிறபோது போதாநிபத்தி அங்கே லைப்ரரியில் இருக்கு, அவகாசம் இருக்கமோ இல்லை, குரத்தாழ்வானி கூட ஆக்சிடென்ட் போனாலும் அனுபவிச்சேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டு அந்த லைப்ரரி மெயின்டைன் பண்ணுற டைம் கொடுக்கல, அதனால் புஸ்தகத்தை வாங்கிண்டா போதாநிபத்தி அங்கேயே ரெண்டா பிரிச்சுண்டு ஒரு பாகம் பாஷ்யகாரரும் ஒரு பாகம் குரத்தாழ்வானும் பார்த்துன்னு வந்தான். அப்போ வந்து பாஷ்யம் எழுதினார், ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார், ஒரு பங்கு முடிஞ்சது ஸ்ரீபாஷ்யகாரன். அடுத்தது சொல்லும்னு பேனா வச்சு உட்காண்டிருக்கார், சொல்ல மாட்டேன்ட்டு குரத்தாழ்வன். நான் சொல்லி தேவளை எழுதக்கூடாது, தேவளே எழுதும், தேவளுக்கு நான் ஞானம் இல்லையா, நான் என்ன அல்பஜானம் அப்படின்னு நைச்சியாவசந்தானம் பண்ணி மாட்டேன்ட்டார். ரொம்ப நிர்பந்தம் பண்ணி சரி இப்படி எழுதியிருக்காருங்க, இந்த அபிப்பிராயம்க்காக ஒவ்வொன்றும் அவர் வாயில் பிடுங்கி பிடுங்கி எழுதினார். அவ்வளோ ஞானம் உள்ளவர், அவ்வளோ பக்தி உள்ளவர் ராமாஜன். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் ரொம்ப சாது, ஆத்மகுண பரிபூர்த்தி உள்ளவர். சுவாமி தனியார்னு நடந்துக்கும் போது பாஷிகாரர் எல்லாரும் இல பரிமாறங்களோ ரெடியாக வரேன்னு சொல்லி தீர்த்தம் கொண்டு வரேன் ரெடியாக இருங்கன்னார். வாழையில் இருக்க போனார், நான் இருந்து வரேன் கைங்கரியம் பண்ணுறேன்னு கூறத்தாழ்வார். ரொம்ப நாயாச்சு எல்லாம் உட்காந்துட்டா, இலை இடம் போட்டு உட்காந்துருக்கா, ஏன் இலை வரலன்னு கேட்டார். இலை வெறும் யார் அனுப்பிச்சுங்கன்னு கேட்டார். கூறத்தாழ்வார் அனுப்பிச்சுங்களா கேட்டார் பாஷிகாரர், அவர் அனுப்பிச்சுக்கலாம் நீங்கள். அவர் 100 இலை அத்தனை வரணும், 1 இலை இருக்க செய்ய ஒரு வாழை இலை சொட்டும், ஐயோ ஒரு ஜீவனுக்கு இம்சம் பண்ணிட்டுமே மயங்கி விழுந்துருப்பேன். அதே போய் பார்த்தா மயங்கி விழுந்திருந்தார், மயக்க நிறைய ஆயுஷம் வந்தார். அவ்வளவு ஜீவனத்தில் ரொம்ப பிரீதி உள்ளவர். அப்போ இவருடைய கூரத்தாழ்வான் அவர் பற்றி ஆண்டாள். கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பிறந்தவர்கள் பராசர பட்டரும் ஸ்ரீராம பிள்ளையின் வேதவியாச பட்டர், ரெண்டு குமாரர்கள். ஆள வந்தார் பரமபதம் என்ற போது ராமாஜர் வர சொல்லியிருந்தார், போகிறதுக்குள்ள பரமபதம் போயிட்டார். ஆனால் 3 பேர் மனிதன் கேட்டிருக்கோம், ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு நல்ல பாஷ்யமானனும் அப்படின்னு ராமாஜர் வந்தால் சொல்லுங்க. 1, 2, பராசரர் பராங்குஷர், பராசரர் விஷ்ணு புராண எழுதின மகான், அவர் இல்லாட்டா தத்துவமே தெரியறதுக்கு இல்லை. நம்ம சந்தையை பிறக்கிறவர்களுக்கு பராசரர் பேர் வைக்கணும், நம்மாழ்வார் பேர் வைக்கணும் பராங்குஷர் அப்படி. 2, விரல் மடக்கிட்டார். 3, திவ்ய பிரபந்தத்துக்கு திருவாரமணிக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டும் இப்படிதான் பண்ணி மரம் போயிச்சுதான். ஏன் 3 விரல் மடங்கியிருக்குன்னு அவர் பாஷிகார் பரமணி கேட்டார். இதை அங்கிருந்து வரலாம் சொன்னார். அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு கஷ்டப்பட்டு விசிஷ்டாதுக்கு உண்மையான அர்த்தத்தை எழுதினார். அங்கே அதனால் சரஸ்வதியை கொண்டாடி இந்த பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் பேருக்கட்டும், உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், ஒரு பேரை வச்சுருந்த பாஷ்யம் சொல்கிறோம், வேத பாஷ்யம். சரஸ்வதி சொன்னால் இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னே பேர் இருக்கட்டும். அவள் உயர்ந்த கிரந்தம் ராமாஜர் எழுதினது, குரத்தாழ்வார் பட்டுவாளை பண்ணது, ரெண்டு பேரும் அவ்வளோ ஞானிகள்.
மற்ற ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் அடிக்கடி ரங்கநாதன் கைங்கரிய மண்டபம் கூரத்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இங்கே கூரம்னு இங்கே இருக்கு. இங்கே ஜெனிச்சு வாழ்வார் சொந்த ஊர் இங்கே. ஆனால் அவர் கைங்கரிய மண்டபம்லாம் அனுபவம்லாம் ரங்கநாதன் கிட்ட பஞ்சஸ்தவம் பண்ணார். அற்புதமான ஞானமான ஜானமான வழியோ அந்த ஜனத்தை இன்னைக்கெல்லாம் சேவிக்கலாம். பஞ்சஸ்தவம் பண்ணார், ஸ்ரீஸ்தவம் ஆரம்பிச்சு பண்ணார். ஸ்ரீஸ்தவம், வைகுண்டஸ்தவம், அதிமானஸ்தவம், வரதராஜஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் சொல்லிக்கூடிய அதிமானஸ்தவம், இப்படி பஞ்சஸ்தவங்கள் ஸ்ரீஸ்தவம் ஆரம்பம். அதே மாதிரி ஆளவந்தர் என்ன பண்ணார், சதுஷ்லோகின்னு பிராட்டியை பற்றி ஆரம்பிச்சது அவர் சோத்திரத்தம் சோத்திரத்தம் பண்ணார். இது மாதிரி பட்டர் என்ன பண்ணார், இது மாதிரி வாழலாம் சிவப்பட்டாரு ஸ்ரீயை பற்றி ஜனங்களுக்கு தெரியணும் பக்தர்களுக்கு சொல்லி ஸ்ரீகுணத்தை கோசம் கிரந்தத்தை பண்ணார். நம்ம சம்பிரதாயத்தில் முதல்ல ஸ்ரீக்கு பிராதானியம் கொடுக்கணும், அப்போ தான் பெருமானில் போகணும். கத்தியம் அனுபவித்து சந்திக்கும் போது கூட சரணாகீதத்தில் பாஷிகார் பகவன் நாராயண அவதார ரூப ஸ்வரூப என்று ஒரு சூர்ணிகை போட்டு பிராட்டி என்று சரணம் பண்ணுறார். முதல்ல எனக்கு பெருமானில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த அனுகிரகம் பண்ண வேண்டும்னு அஸ்துதேன்னு அனுகிரகம் பண்ணார் தான் சரணாகீத்தியம். பெருமானில் சரணாகம் பண்ண போகிறார். அது மாதிரி ஸ்ரீ பிராதானியம் நமக்கு சோத்திரத்தில் ஒரு சிய ஸ்ரீஹி லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி மங்களானவளேன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு ஆழ்வார். பெருமாளே திரு, திருனா லக்ஷ்மி, லக்ஷ்மி கடாட்சம் மங்களம்னு அர்த்தம். ஸ்ரீஹின் பெருமாளுக்கும் பேர், பெருமாளுக்கு பெருமானா இவர் மாறுபட போய் உட்காண்டாட்டு அந்த திருவுக்கும் திருவானது லக்ஷ்மி தான். திருவுக்கும் திருவாகியான பெருமாள் தான் திரு சொன்னாருன்னு சொல்ல வேண்டாம். எல்லாரும் மாலை சமுதிர மரணம் போது லக்ஷ்மி உண்டாரால் மாலை எடுத்துனவரால் எல்லா அரசர்கள் தேவர்கள் ரிக்ஷர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் காத்திருக்கார். நமக்கு தான் போட போறா மாலையன்னு நேராக போனால் பெருமாளில் போய் மாலையை சேர்த்தாள். ஏன்னார் யார்கிட்ட திரு இருக்கு, மங்களம் யார்கிட்ட இருக்கு, எத்தனை பேருடையும் ஒவ்வொரு குணம் இல்லை. அதனால் திரு திருவுக்கும் திருவாக செல்வான்னு சொன்னதான் சிஎஸ்டிஹி சிஎஸ்டிஹின் சோதர் சொன்னாரு. அப்போ பெருமாளுக்கு பிராட்டிக்கு மகத்துவம் இல்லையான்னு நினைக்க வேண்டாம். திருவாகிற பெருமாளுக்கு மங்களத்தை கொடுத்தா கல்யாணம் வேண்டாம். இல்லைன்னா தம்பதி எப்படி சொல்ல முடியும், அது வெறும் பெருமாளாக நாராயணா தான் இருக்க முடியும், லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருக்க முடியும். அதனால சதுஸ்லோகி நாலே ஸ்லோகம் அது போர்மையினர். இதுக்கு மேலே மகிமையை என்னால் சொல்ல முடியல. சதுஸ்லோகி தான் முதல்ல சிஎஸ்டிஹி சதுஸ்லோகி என்ன சொன்னார், எதுக்கு இவ்வளோ சொல்லணும், இருத்தே வஜநாமதே ஸ்ரீனு ஒரு பேர் போடுறா, அதனால் ஸ்ரீஹின் ஆரம்பத்தில் போடுறோம். எது எடுத்தாலும் ஸ்ரீஹி விஷ்ணு ஆராயமானவா கூட லக்ஷ்மி கடா கைசவனு லக்ஷ்மி தனியாக ஆராதிப்பாள் லோகத்தில் பார்த்துட்டுருக்கோம். ஸ்ரீரித்தே வஜநாமதே ஸ்ரீஹினே ஒரு பேராச்சு, ஸ்ரீக்கு அவ்வளோ பதம் உண்டு. அதனால் முதல்ல சதுஸ்லோகி புறத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் முதல்ல ஸ்ரீஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் முதல்ல எழுதினார். 11 ஸ்லோகம்தான் ஆச்சரியமாக எழுதினார். எப்படி சதுஸ்லோகியில் ஆளவந்தார் அனுபவித்தாரோ மாதம் இயத்தையா உன் பிரபுவான உன்னுடைய பிரேமிக்கினான இவன் இருக்கானே நாராயணன் கூட உன்னுடைய பெருமையை அனுபவிக்க தெரியாது, உன் மகிமை தெரியாது அவனுக்கு உண்டார் சதுஸ்லோகியில். அதே மாதிரி தான் ஸ்ரீஸ்தவத்தில் சொன்னார், உன் பெருமை உனக்கு தெரியாது. அப்படி ஸ்ரீ புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் ரிக்வேதத்திலே முதல்ல ஸ்ரீ சூக்தத்தை ஆரம்பிச்சது ரிக்வேதம். புருஷ சூக்தம் சொல்லிட்டு ஸ்ரீ சூக்தம் ரிக்வேதத்திலேன்னு அனுபவிச்சுட்டு வரோம். அப்படி உயர்ந்த ஸ்ரீயை பற்றி நம்ம சமுதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். திருவாரூர்நாச்சியார் அகலிலே நிறையும் என்று அப்படிப்பட்ட திருவாமிநாச்சியாரோட இருக்க பெருமாள் தான் சரணமடைந்தார் நம்மாழ்வார். ஸ்ரீகின்றதுக்கு கைசேத்திரி சாத்திரம் நம்ம அனுபவிச்சோமே பலவித பிரமாணங்கள் எடுத்து தேசிகள் சொல்லிருக்கார். ஸ்ரீஹின்ற ரூட்டு எதுலேருந்து வருது, ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி, சைதே இது ஸ்ரீஹி, ஷிடவதி இது ஸ்ரீஹி, ஸ்ராவயது இது ஸ்ரீஹி, ஷிணாதி இது ஸ்ரீஹி, ஸ்ரீடாதி இது ஸ்ரீஹி, ஸ்ரீதே இது ஸ்ரீஹி. ஏன் ஸ்ரீஹின் பேருனால் ஸ்ரீயதே நம்ம பக்தாளால் அடையப்படுகிறாள். காத்துனுக்கா வாங்கோ காப்பாற்றுறேன். நம்மளால முதல்ல அடையப்படவில் யாரு, ஸ்ரீயதே ஸ்ரீஹி. நம்ம அடைஞ்சவனே என்ன பண்ணுறாள், அவள் பெருமாளை அடைகிறான், சையத்தே இவாள்லாம் காப்பாற்றணும், பெருமாளை அவள் அடைகிறாள். சையத்தே சினோதி ஜனங்களுடைய ஆர்த்தத்வனி காதால் கேட்குறான், வைகுண்டம் மூலமே மோட்சம் மூலமே சம்சார சாகரம் வேண்டாமே அப்படின்னு ஒரு துக்கத்வனியை கேட்குறாளே காது கொடுத்து கேட்குறாள். சினோதி
ஸ்ரீஹி சாவயதி. இந்த மாதிரி ஜனங்கள்லாம் மோட்சமும் ஆசைப்படுறா, பாபம் பண்றவன் எப்படி போகணும் பயப்படுறாள். இவனால யார் தான் பாபம் பண்ணதே, நீ மோட்சம் கொடுத்தாகணும்னு பெருமாளுடைய சிபாரிசு பண்ணதுனால பெருமாள் காதில் போடுறாள், ஸ்ராவயதி கேட்பிக்கிறாள். இது ஸ்ரீஹி ஸ்ரீநாதி. பெருமாள் கேட்டா பாபம் பண்ணவராஜே சிபாரிசு வரையும் கேட்கிறார், நான் பாபத்தெல்லாம் போக்கிட்டேன்ட்டான். ஸ்ரீநாதி நெகிலான் தோஷான், ஜீவன்களுடைய ஆசை அத்தனை தோஷத்தையும் போட்டுறாள். அதனால ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி. அப்புறம் ஸ்ரீநாதி ஆறாவது நம்மளை பெருமாளிட போக பக்குவம் பண்றாள், தோஷம் உள்ளவர்களான தோஷத்தை நீக்கி பக்குவம் பண்றாள். ஸ்ரீநாதி குணபரிபாகம் பண்றாள். அப்படி கொண்டு ஸ்ரீஹி குணத்தை கோஷம் சொல்லுவா, ஸ்ரீஹி சேகரிய தப்பு. அது என்ன குணம், என்ன கோஷம் இந்த புஸ்தகம்? ஸ்ரீயுடைய குணம். ஸ்ரீ சேகர் சொல்லாமா? இப்போ ஸ்ரீராமாயணம், ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீ சொல்லி மரியாதை சேகரமே அந்த மாதிரியாது. ஸ்ரீ போ ஸ்ரீயை விட்டு அர்த்தம் போச்சு. ஸ்ரீகுணம், பிராட்டியுடைய குணத்தை பற்றி சொல்லக்கூடிய பகவத்குண தர்ப்பணம் வியாக்கியானத்துக்கு பேர் வச்சார் சகசிரநாமத்துக்கு. இதே பட்டர் தான், அழகான வியாக்கியானம். அவரும் கோரத்தாழ்வான் எவ்வளோ ஜானியோ, அவருக்கு அவருடைய குமாரர் எவ்வளோ அவ்வளோ நல்ல ஜானி, பெரு ரங்கநாதன் கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அப்படி ஸ்ரீகுணத்தையே அனுபவிக்கணும், பகவத்குணத்தையே அனுபவிக்கணும்னு வியாக்கியானம் சகசிரநாமத்துக்கு. அது வியாக்கியானம் ஆகினார். பெருமாளுடைய பேராற்றிய குணத்தையே அனுபவிக்கணும் ஸ்லோகம் ஆகினார், 60 ஸ்லோகங்கள். அது ஸ்ரீகுணம், ஸ்ரீகுண ரத்ன கோஷங்கள். ஒவ்வொரு குணம் அங்கே பகவத்குண தர்ப்பணம்னர், லென்ஸு மாதிரி பார்க்கலாம். தர்ப்பணம்னா கண்ணாடி, லென்ஸு. பெருமாளுடைய ஒவ்வொரு நாமத்தையும் இவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்கோ, அது தர்ப்பணம். இங்கே ஸ்ரீகுண ரத்னம், ரத்னம் ஒவ்வொன்றும் ரத்னம். கோஷம்னா என்ன? ரத்னங்கள்லாம் வச்சு பெரிய வயிறு வயிறு உரிமை இதெல்லாம் வச்சு ஒரு சுருக்கு பயிலையோ ஒரு பானையிலையோ அழகான வெள்ளி பேட்டையிலையோ பேழையிலோ வச்சு காத்து காத்து வறுமை, அதுக்கு கோஷம் பேர். அவ்வளவு ரத்னங்கள், ஒவ்வொரு 60 ரத்னம், 60 சோகத்தை சொல்ல போகிறா. ஒவ்வொன்றும் ரத்னங்கள்லாம் எவ்வளோ இருக்கு. நவரத்னங்கள் சொல்கிறோம், மௌக்திக பத்மராக மரகத இந்திரநீல வைடூரிய கோமேதக புஷ்யராக பிரபால ஹேமபிஹீதி. நவரத்தங்கள் சொல்லுவோம், நவரத்னம் நவரத்னம் இல்லையா, எவ்வளோ கண்டுபிடிச்சு காத்துக்கு போகும், எவ்வளோ கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ரத்னங்களை அடங்கினது இந்த ஸ்லோகங்கள்னு அவரே பேர் வச்சு, பெரியவாளம் வியாக்கியாத்தாக்களும் பேர் வச்சு ஸ்ரீ குண ரத்ன கோஷா. இவ்வளோ ஆனால் இந்த புஸ்தகம் வந்தது. 6 விதமான அர்த்தம் லக்ஷ்மிக்கு அனுபவித்தோம். பெருமானே 6 விதமான குணம் பிரதானமான அனுபவிக்கணுமே. ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜா அம்சி பகவத் சப்த வாச்சியானி. பகவான்னா என்ன? முக்கியமான 6 குணங்கள், ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ். அதே மாதிரி பராசர பட்டர் 6 குணங்கள் மெதுவாக பொதுவாக வச்சு நிறைய குணத்தை அனுபவிக்க போனார். பராசர பட்டர் மேல்கோட்டை திருநாராயணபுரம் அங்கே பெருமாள் சேவிக்க போது அங்கே பெரிய தனிகரும் வித்வானும் ஒருத்தர் இருந்தார், அத்வைதி வேதாந்தின்னு பேர். பட்டர்னு பேர் வச்சுருக்கீங்க கூட வாதம் வர முடியுமா? நீர் தான் பட்டரான்னு எல்லா சாஸ்திர எல்லா கிரந்தமும் நீர் வாசிச்சிருக்காரான்னு கேட்டார் பட்டர். நான் வாசிக்காத கிரந்தம் கிடையாதுன்னு. அப்போ திருநெடுந்தாண்டக்கும் கிரந்தம் தெரியுமாண்டார், தூக்கி போட்டு. இந்த மாதிரி நான் கிரந்தமே பார்த்தது இல்லையே, இது எங்கள் ஆழ்வார் அனுபவிச்சது இவ்வளோ அர்த்தம் இருக்குது, நீர் வாசிக்கிறது கேட்டால் அர்த்தப்படி சின்ன கிரந்தம் அப்படின்னு சொன்னார். அப்படியே மெய்மறந்து அடிவிழுந்து தாசன் ஆகிட்டார், தோத்து போட்டார் அந்த வேதாந்தி. இவருந்து காலட்சேபம் பண்ணார், சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் தான் நஞ்சியர்ன்னு பண்ணி அவருக்கு சிஷ்யராக நம்பிள்ளை வாடாம வந்து ஈடுலாம் வந்தது. ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி ஆகிட்டார். ஸ்ரீசூக்கியத்துக்கு பாஷ்யம் பண்ணார் அந்த பராசப்பட்ட சிஷ்யராக நஞ்சியர், ஸ்ரீசூக்கியத்துக்கு பாஷ்யம் பண்ணார். அப்படிப்பட்ட உயர்ந்த லக்ஷ்மி பிராட்டியுடைய வைபவம். லக்ஷ்மி விட்டு பெருமாள் பிரிந்திருக்க மாட்டார். வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயா சாப்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு அதிர்ச்சாத்மா பக்தி பாகவதை சகா. வைகுண்ட பெருமாள் லக்ஷ்மியோடு கேட்டிருக்காரு பிராட்டியோடு, இந்த தனியில் எங்கே இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு. லைங்க புராணம், லிங்க மகாத்து சொல்ல புராணத்தில் இதுக்கு இதான் நம்ம அனுசந்திக்கிறோம். எந்த புராணம் சொன்னால் என்ன வாஸ்துவான அர்த்தத்தை எடுத்துக்க முடியும். வைகுண்டேது பரே லோகே, வைகுண்டத்தை காட்டில் உயர்ந்த லோகம் எதுவும் கிடையாது. பரமபதம் பேரு கேட்கக்கூடிய
விஷ்ணு லோகத்துக்கெல்லாம் கூட வைகுண்டம் சொல்லுவா. அந்த வைகுண்டம் தான் பரமபதத்துக்கு தான் உண்மையான வைகுண்டம், அதை பரமபதம் சொல்லலாம். அப்படிப்பட்டு வைகுண்டம் எது பரே லோகே பெருமாள் அங்கதான் எழுதிருக்காரு. நித்தியவாசம் ஆதிமூர்த்தி அவர் தானே. அதுக்கம்தானே வியூகம் விபவம் அர்ச்சை ஹார்தம் சுயாசார்த்தம். லக்ஷ்மியோடு ஒரே ஆசனத்துல தன் மடியை வச்சிருக்கிறதுனால சுயாசார்த்தம் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மன் லக்ஷ்மி ஹேகிரீவன் லக்ஷ்மி வராகன் இப்படி அர்த்தமூர்த்தங்கள். அதுல இடப்பக்கத்துல கேட்டிருப்பார், தனியாக இருந்தாக்கா வலப்பக்கத்தை கேட்டிருப்பார் பிராட்டி. அப்படிப்பட்ட சுயாசார்த்தம் ஜெகத்பதி எப்படி இருக்கான் அப்படி ஆஸ்தே விஷ்ணு நினைக்க முடியுமா? அங்க வைகுண்டம் போனாலும் நினைக்க முடியும், உண்மையா நேர பார்க்க முடியும், நித்திய சூரியர்கள் தினம் கைகீழ் பண்ண முடியும். பக்தி பாகவதை சகா அவருடைய பக்தர்களாலே நித்திய சூரிகளாலே முக்தார்களே முக்தர்கள் மோட்சம் போனவாள் இவாளாக அனுபவிக்க முடியும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம சம்பிரதாயம், அவரை விட்டு பிரியறதே கிடையாது. சில பேர் பிரிச்சு சொல்ற சம்பிரதாயங்கள்லாம் உண்டு, தேசிகன் ஆச்சாரியெல்லாம் அதை நிராகரிச்சு லக்ஷ்மி விடாமல் லக்ஷ்மி எந்த க்ஷணம் வரதில்லை. நாராயணன் தேவம் லக்ஷ்மி சொல்லலே சொல்ல வேண்டாம், நாராயணன் சொன்னா கூட லக்ஷ்மியும் சேர்த்து சொல்லிட்டாம். லக்ஷ்மி சொல்றதுல நாராயணன் சொல்ல சொல்லிக்க வேண்டாம், அங்கேயும் நாராயணன் வரார். ஆழ்வார்கள் அங்கங்க பிச்சு பிச்சு சொல்றாள், ஒன்றொழியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப லக்ஷ்மியும் அழகான பூச்சி ஒழிக்கக்கூடிய திருமகள் என்ன நீயும் நீங்க கிட்டே எனக்கு என்ன குறை? கண்ட சிதறு கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே நம்மாழ்வார். அதனாலே பக்தர்னு பேரு அப்படிங்கிறது பக்தர்னா என்ன? சதுஷாஸ்திரம் முக்கியமானது, தர்க்கம் வியாகரணம் மீமாம்சை வேதாந்தம் இது கரை கண்ட வாழ் அர்த்தம். பக்தர்னா அர்ச்சனை பண்ற கோவிலுக்கு பக்தர் அர்த்தம் இல்லை. ஏன் அவளுக்கு பக்தர் வந்து அவள சாஸ்திரங்கள்லாம் வாசி ஆராமண்ணம் வந்தவான் அர்த்தம். பக்தர் பல சாஸ்திரங்கள கடை சேர்ந்தவர் பக்தர்னு பேரு. பக்தர் மிஸ்டர் சிவசாங்க மிஸ்ரன் ஒரு தகப்பனாரு பேர், அவர் நிறைய வாசித்தவர் அர்த்தம் மிஸ்ரர். அப்படிப்பட்ட ஸ்ரீவத்ராங்கடு குமாரனை கேட்கணுமா? வாஷிகாருக்கு ரொம்ப உயர்ந்த உழுசுணியான இருந்தவர் சொன்னோம், கிருமி கண்டு சோழன் திறந்தான், சிவ மகாசை சிவபக்தன். ராமாஜ எப்படி வைஷ்ணவத்தை பரப்பி வர்றாரு கோபம் அவனுக்கு பொறாமை. ராமாஜ கூட்டு வாடும் கூட்டு வந்து அவர் என்ன என்ன அவனுக்கு சிவா பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டில் ஒன்றும் கிடையாது கையெழுத்து போடும் கூட்டு வர்றாரு. ராமாஜ இழுத்துட்டு வாண்டான், இது தெரிஞ்சு குருத்தரவானுக்கு. ராமாஜருக்கு வெள்ளை வேத்தி சாப்பிட்டு தான் காவி வேத்தி விட்டுருந்தார். இப்படி ஆசிரமம் மாற்றி விட்டுக்கலாமா சில பேர் சந்தேகம் வரும். அவர் வெள்ளை வேட்டி விட்டுருந்தார்னா உள்ள காசாக இருக்குன்னு அர்த்தம், அவெல்லாம் ஆச்சாரத்தை மீற மாட்டார். ராமாஜர் வயசான காலத்திலையும் அர்க்கியத்தை சந்தியாமத்தை நின்று தூக்கி விடணும்னு சொல்லிருக்கேன், தூக்கி சிஷியால் தூக்கி விட சொல்லி அர்க்கிய விட்டாராம். அப்படிப்பட்ட சந்தியாமதத்தையே பண்ணுறவர் காஷாயத்தை மறைச்சி வேஷ்டி மட்டும் கொடுத்துட்டு வரா? இதுக்கு உற்சவமும் பண்ணுறா வெள்ளை வேஷ்டி உற்சவம்னு. அப்போ வெள்ளை வேஷ்டி கொடுத்துனா என்ன அர்த்தம்? ஆசிரமத்தை மீறாது வாழலாம் எதிராஜர், எதிரிகளுக்கெல்லாம் ராஜர், சன்னியாச தர்மத்தை மீறுறா. உள்ளே காஷாயம் இருக்கும், சோழன் தப்பிக்கிறதுக்காக குரத்தாவார நிர்பந்தத்தினாலே வெள்ளை வேஷ்டி மேலே, இவரும் வெள்ளை வேஷ்டி தான் கொடுத்துட்டு இருக்காரு மேலே காஷாயம். இவர் ஆசியம் போய் சிவாத்பரதரன் ஆஸ்தின்னு கையெழுத்து போட சொன்னான், சிவனுக்காட்ட உயர்ந்தவர் இல்லை. அவர் எழுதினார் சிவ துரோணமஸ்தி ததப்பரம், அதுக்கு மேலே ஒன்று இருக்க என்ன அர்த்தம்? துரோணம்னா துரோணம்னா மரக்கால், ஒரு குருணி நெல் அடக்கத்தை வச்சிருப்பா. சிவம்னா அதுக்காட்ட படி ரெண்டு படி, அதுதான் சிவம்னா அதான அர்த்தம் ரெண்டு படி. அப்புறம் மூணு படி ஒன்று இருக்க, அதனால சிவத்து சிவனுக்கு மேலே ஒரு துரோணம் இருக்குன்னு வேடிக்கையாக எழுதி கைது போட மாட்டேன் வந்துட்டார். கோபத்தில் கண்ணை பிடிக்கணும், கண்ணையே பிடிக்கணும் ரெண்டு கண்ணையும். தன் தரிசனத்துக்காக தன் தரிசனத்தை இழந்தார், தரிசனம்னா பார்வையின்னு அர்த்தம். இப்போ இப்படி சிஷ்யர் இதுக்கு முன்ன யாராக இருந்திருக்காளா? இது வரைக்கும் இருந்திருக்காளா? ஆச்சாரியாக தன் கண்ணையே கொடுத்தவர். அப்போ பெருமாள் சேவைக்கு வர்றார், பெருமாள் கண்ணை கொடுக்குறார் தேவாதிராஜன். கச்சி கண் கொடுத்தான் கண் கொடுக்க வந்தார் வாழியே சொல்ல முடியும். உடனே பெருமாளை பார்த்து குறைத்தாவான் சொல்றார், நம்ம சேவிச்சுட்டேன், எனக்கு பழையபடி குருடனாவே ஆக்கிடும்,
இந்த லோகத்தை நான் பார்க்க விரும்பல, உன்னை சேவிச்ச கண்ணாலே அப்படின்னு சொல்லி அவ்வளோ புறத்தாவாடைய மகிமை. அவர் மாதிரி ஒரு சிஷ்ய பரிபூர்த்தி, ஒரு ஞானவான், அந்த பஞ்சஸ்தவ ஸ்லோகங்கள்லேயே பார்க்கலாம் அவ்வளவு மகானவர். அப்படிப்பட்டவருடைய திருக்குமாரன் பட்டர், அவர் 100 வயசு இருந்தார் புறத்தாவான்னு கேள்விப்படுறோம். ஆனால் மத்தியம வயசுலேயே பறந்து போயிட்டார் பட்டர், அவ்வளோ ஞானி. ஒரு கைசிக புராணத்துக்கு 15 விதமான கிரந்தங்கள் எழுதியிருக்கார் இந்த பட்டர் சொல்லக்கூடியவர். அந்த கிரந்தங்கள் சொல்லும்போது கைசிக மகாத்மியம் பல கிரந்தங்கள் இங்கே எழுதியிருக்கோம். கல்யாணம், பெருமாளுடைய கல்யாணத்தை பற்றி இன்னும் நிறைய ஆன்மீகங்கள் எவ்வளோ கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அந்த கிரந்த பட்டியலும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தங்கள் எழுதினவர் பரமவைத்தர். கைசிக புராணம் வாசிக்கிற போது பரமவை பெருமாளுக்கு பெருமாள் சொன்னார், ரங்கநாதன் உனக்கு மேல் வீடு தந்தோம், உடனே ஆற்றுல வந்து படுத்திருந்தார். அம்மா அவன் சொன்னார், ஆண்டாள் நான் பரமதம் போகிறேன் அனுகிரகம் பண்ண எல்லாரும் சொல்லி. அப்பேற்பட்ட தாயார் நன்னா போ பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணு. அப்போ சொன்னார், நான் கணக்கு இன்னும் பெருமாளுக்கு ஆயுஸ் கொடுத்துருந்தா வைகுண்டத்துக்கு இங்கேருந்தே படி கட்டிருப்பேன். சில யாகங்கள் பண்ணால் சொர்க்கலோகத்துக்கு சசரீர ஏவ சொர்க்கம் லோகமேதி, சரீரத்தோடையே போகலாம். காண மாநாட்டு உயர்ந்த ஜீவன் மட்டும் மோக்ஷ சொர்க்கம் போகுதுன்றதில்ல, சில யாகங்களுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. யாகங்களுக்கே இந்த மடிப்பு இருந்தால் பெருமாளுக்கு இங்கேருந்தே போகிறவன் நான் பண்ணிடுவேன். அவ்வளோ பக்தர் அப்படிப்பட்டவர். வைகாசி அனுசரத்தில் அவதாரம் வை வேதாந்தி ஜெயிச்சார், நஞ்சீகருக்கு நஞ்சீகரிசி சிஷ்யனாக ஆகினார். அப்போ வேதம் சொல்ல பிராட்டியுடைய மகிமை, பிராட்டிக்கு மகிமை இல்லை குறைஞ்சி சொல்கிறவெல்லாம் உண்டு, அது இல்லை. பிராட்டி சீர்ந்தான் சம்பிரதாயம், வேதம் அதான் சொல்கிறது. ஸ்ரீ காட சிபிரிகத்தை ஸ்ரீ ரசீந்திர பத்னி தர்ம பத்னின்னு காட்டகம் சொல்லும். அப்படி லக்ஷ்மியுடைய ஒரு அழகு திருச்செந்தபுரத்தில் சொன்னார். 15 கிலோமீட்டர் கிரந்தங்கள்லாம் பண்ணார். எவ்வளோ மே அந்த 50-60 வயசு திட்டமான வயசுக்குள்ளேயே பரமபடிச்சார்னா எவ்வளோ பண்ணுறக்கா சம்பிரதாயத்துக்கு. அதனாலே ஸ்ரீ குணரத்ன கோஷம் இப்போ அனுபவிக்க போகிறமே அவர் பண்ண முதல் நல்ல கிரந்தம். பஞ்சசவம் பண்ணார் தன் தகப்பனார் குரத்தாழ்வான். ரங்கநாதன் பற்றிக்கே 2 பூர்வசதகம் உத்தரசதகம், ஸ்ரீ ரங்கநாதஸ்தவம் அப்புறம் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம், பட்டாளகான் திருமஞ்சனத்தில் தொம்மேகம்மே சொல்லி திருமஞ்சன கட்டியங்கள், தத்துவரத்னாகரம்னு தத்துவத்தை பற்றி கிரந்தம், அத்தியாத்ம கண்டத்வய விவரணம், அத்தியாத்மத்தை அபார்த்த சொன்னவாருக்கு கண்டிச்சு கிரந்தம், பகவத் குணத்தை பண்ணும் சகசிரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம், லக்ஷ்மி கல்யாண நாடகம்னு ஒரு நாடகம் லக்ஷ்மி கல்யாணத்தை பற்றி, கிரியாதீபம் ஆன்மீகம் சொல்லி அனுஷ்டான கிரந்தங்கள், கைசிகத்வாசி மகாத்மியம் கைசிக அந்த வராக புராணத்தோடைய கைசிகம்ன்ற பண்ணுக்கு அந்த வராக புராண ஸ்லோகத்தை தான் எடுத்து கார்த்திகை மாதத்தில் அந்த துவாதசேனிக்கு சேவிக்கிறோமே அவன் இதுதான் பரமபதம் பெற்றிருக்கு. அது அவர் தான் எழுதினார். அவர் திருகிருந்தாண்டகம் நல்ல உயர்ந்த கிரந்தம், சின்ன கிரந்தம் திருமங்கியாதவர் பண்ணது. அதுக்கு வியாக்கியா டிப்பணியோடு சேர்ந்த ஒரு வியாக்கியானம். இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் கிடைச்சிருக்க சேர்ந்து கிடைக்கல. அவ்வளோ மேதாவி இத்தனை வயசில் ரங்கநாதன் கைங்கரியம் பண்ண வர்றார். அதனாலே அந்தெல்லாம் பெரும் வியாசர் பராசரர் நம்மாழ்வார் இவெல்லாம் பேரை வைக்க சொன்னார் இல்லையோ. பிரம்மசூத்திரமானும் ஒருவர் மடக்கணும் பண்ணுறேன்ட்டார். பரகாரன் பராங்குஷம் பேரை வைக்கணும். திருவாரூர் எப்படி நம்ம அப்படிதான் எழுதணும்னு சொல்லி ஒரு 3 பேர் மனசில் இருந்தது. அப்படி பண்ணார். முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். அவதாரிக்கு ஆச்சு, முதல் ஸ்லோகத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். அவகாசப்படி ஸ்ரீ பராசரப்பட்டார் மகான். முதல் ஸ்லோகம் அனுஷ்டுப் ஸ்லோகமாயிருக்கும். ஸ்ரீயை சமஸ் சச்சிதவிதானவியசனம் ஹரே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தை கிருதோஞ்சலி. விராட்டிக்கு முதல் நமஸ்காரம் பண்ற அஞ்சலி சமர்ப்பிக்கிறார். ஹரிஹி எம்பெருமானுடைய சமஸ்த சிதஜத் சேதனாதேன வஸ்துக்கள்லாம் எம்பெருமானை சேர்ந்தது தானே. அப்படி ஹரியனுடைய தத்விக்ரம் அவஹரதி, ஹரினா என்ன அர்த்தம், ஆர்ச்சிதாளுடைய பாபங்களை போக்குறவள், போக்குறவர் அர்த்தம். ஹரிஹரதி பாப்பானி வியாக்கியானங்கள் பண்ண ஹரினா என்ன, துஷ்டஜித்தை ரவிஸ்மிருதாக
துஷ்டமான பாபங்களால ஸ்மரணம் அத்தனை எண்ணம் இருந்தாலும் அதையும் போக்குறவர். அனிஷ்டமபி அனிஷ்டம்லாம் போக்கக்கூடியவர். எப்படி போக்கக்கூடியவர்? ஹரி உடனே போக்கக்கூடியவர். எப்படின்னார்? ஒரு அக்னி தெரிஞ்சு தொட்டாலும் சுடும். இவன் தெரியாத சுடும் சொன்னா சுடாகும். அது தெரியாத தொட்டாலும் அக்னி சுடும். அப்படிப்பட்டவர் ஹரி. அவரை ஸ்மரணம் பண்ணாலே நீ தெரிஞ்சு சொல்றியோ அத்தனை சொல்றியோ சொல்லாத சொல்றியோ ஹரிஹி சொன்னாக்கா பாபங்கள்லாம் உடனே போயிடும். ஹரிஹி ஓம்னு வேதத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஹரி ஓ கோவர்த்தனை தரிசித்தானே சர்வசக்திமான் காமிச்சார் அந்த அஞ்சாறு வயசுல. அப்படிப்பட்ட ஹரி ஹரிஹின்னு மலையே பெருமாள். அவனை தாங்கிறது என்ன கஷ்டம்? விஷ்ணு பர்வதானாம் வேதம் மலையே திருவுடம்பாய் அழ்வார். மங்க பார்த்து மலையை பார்த்தா அதெல்லாம் பெருமாள் தான். இடோபூதங்கேகேஷோகரே பாகம் கிருதுஷ்பகம். பெருமாளே ஹரி வியாக்கியானம் பண்றார். ஹரினா என்ன? அப்படியே அறுத்துக்கிறது, எடுத்துக்கிறது, பிடுங்கிக்கிறது. ஆசையாக இடோபகூதம் கிரகங்களிலே தீட்சிதர்கள் யாகம் பண்றார். புரோடாசி அவிசுகள் பண்றார், யாகத்தை சமர்ப்பிக்கிறார். அதில் முதல்ல நான் தான் சாப்பிட்றேன். இந்திராய சுவாகா ருத்ராய சுவாகா எந்த சுவாகா பண்ணு, முதல்ல நான் தான் சாப்பிட்றேன். என் சேட்டு தான் பார்க்கலாம் சாப்பிடுறான் சாப்பிட்றான். ஆனால் ஹரியின் பேரு சேஷ்டன் பேரு. அப்படிப்பட்ட ஹரியை ஹரியை சேத்தனா சேதனாத்மகம் எல்லாம் வந்தான் ஈஸ்வரன். ரகசியத்தை அனுபவிச்சோமே, சேத்தனன்ற ஜீவர்களுக்கெல்லாம் வந்தான் ஈஸ்வரன். அச்சேதனமான உயிரில்லாதவர்கள்லாம் அவன்தான் ஈஸ்வரன். அவன் சொதகா ஈஸ்வரன் நியமிக்கிறவன். தத்துவத்திரையத்தை அனுபவிச்சோம். அப்ப சேத்தனன் சமஸ்த சிதச்சிது விதோனே இவ்வளையும் படைக்கிறானே. விதானம் படைத்தல், தான் படைக்கிறது அவன்தான். பெருமா படைக்கிறான், விஷ்ணு காப்பாற்றுறான், ருத்ரன் அழிக்கிறான்னா முதல்ல பெருமாள் பண்ணி காமிச்சு அவளை நியமிச்சு சக்தி கொடுத்து பண்றது. அதித்து விதான வியசனம் அதுலேயே அவனுக்கு என்ன லீல? இவனுக்கு சிருஷ்டித்திரி சம்ஹாரங்கள் அகில புவனஸ்தேவ சம்ஹாரம் எல்லாம் பண்ற பாஷிகார் மங்கள சோகத்திலே அனுபவிச்சாரு. தேம பங்காதி லீலே சேதனா சேதன வஸ்துக்களை சிருஷ்டி பற்றி சம்ஹாரம் பண்ணி காப்பாற்று எல்லாம் அவன் தான். சிருஷ்டி பண்ணு அவன் தனியாக இருக்கான், அதான் சம்பிரதாயம். சிருஷ்டித்து சம்ஹாரங்களையும் பிராட்டி கூடவே இருக்கால், இதுதான் பட்டருடைய மத ஸ்லோகம். பெருமாள் வைகுண்டத்தில் தனியாக இருக்கான், லக்ஷ்மியோடு இருக்கான், அழிக்கச்ச கூட இருப்பான் அவன். அப்படி சந்தேகம்லாம் வரக்கூடாது. எப்பவும் விட்டு பிரியாதவளாக இல்லேன் இறையும் என்று கிருஷ்ணாதினேன சம்பிரமன் வாமனாவதான் எடுத்தார். பிரம்மச்சாரி ரூபம் போகிறேன். லக்ஷ்மி கேட்டார், நீ தூரம் போயிடு, நீ கூடியே இருந்தேன்னா மாறுபடி இருந்தேன்னா பிரம்மச்சாரி நினைச்சிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்து அங்கே போக மாட்டேன்டா போ, நீ எச்சியாக பண்ணி நான் போக மாட்டேன். அகலை இல்லேன் கிருஷ்ணா திடீர சம்பிரமணி வதுவும் வக்ஷஸ்தலாலயம். அந்த மாந்தோரை மறைச்சு லக்ஷ்மியை மறைச்சு விட்டார் போனார். அப்போ சிருஷ்டி செய்த சம்ஹாரங்களையும் அது லீலை பகவானுக்கு. அந்த லீலையில் ஒத்தர ஏகாகி நரமத்தேன்னு லக்ஷ்மியை கூடியே தான் வச்சுட்டு இருப்பார். இது தெரிஞ்சுக்கணும். இது முதல் ஸ்லோகத்தையே அறிவிச்சுட்டார் பக்தர். சமஸ்த சிதஜித் விதானம் விதனம் அங்கீகாரிபிஹி பெருமாள் சிட்டி பண்ண உட்கார்றார். அனுக்கி வாங்கிக்க முடியல, இந்த காரியம் பண்ண போகிறேன் சுவாமியெல்லாம் அனுகிரகம் வாங்கணும்னு பிராட்டின்னு அனுமதி வாங்குறார். பெருமாள் பண்ணட்டுமா சிட்டி ஆரம்பிட்டுமா பண்ணு, அவரை காப்பாற்றுறமா சிட்டி பண்ணாட்டு காப்பாற்றும், பிரளயத்தில் அழிக்கட்டுமா அழியும். அங்கீகாரிபி ஆலோகைஹி வாயாலே சொல்கிறேன், வாயாலே சொல்லுவான். பிராட்டி பக்கத்தில் பிராட்டியை பார்க்க கண்ணால் பார்க்க ததுங்கித பராதீனா சொல்லப்படுற கடைக்கண்ணாலேயே அனுமதி கொடுக்கிறாள் பகவானுக்கு. எவ்வளவு மகிமை! முதல் ஸ்லோகமே அழகான ஸ்லோகம். ஸ்ரீயை அஞ்சலிஹி ஸ்ரீயின் வேற அப்பேற்பட்ட ஸ்ரீக்கு நான் சேவிக்கிறேன். முதல் ஸ்லோகம் அஞ்சலி பண்றேன். ஸ்ரீனா எத்தனை பேர் அனுபவிச்சா? ஸ்ரீரித்தே நாமத்தே லக்ஷ்மி சொல்லல, ஸ்ரீகின் ஒரு பேரே போறமே அப்பேற்பட்ட ஸ்ரீக்கு பெருமாளுக்கு அங்கீகாரம் தரக்கூடிய அந்த ஸ்ரீக்கு நான் சேவிக்கிறேன். பட்டர் பிராட்டியை சேவிக்கிறார், கைகூப்பி சேவிக்கிறார். அஞ்சலியும் அஞ்சலின்னு பிரபத்தி சரணாகி வரைக்கும் அர்த்தம் கொடுக்கும். அஞ்சலி பரமா முத்ரா ஸ்தோத்திரவாத அஞ்சலி முத்ரையும் சொல்லி அதுக்கோசமே ஒரு ரகசியத்தை பண்ணார். ஏனப்பா எப்படியாவது கிருத்துவயம் அஞ்சலியும் ஆளவந்த அனுபவிச்சாரு. அதனால முதல்ல மங்களம் பண்ணணும். எந்த ஸ்லோகம் பண்ணாலும் மங்களம் பண்ணணும். மங்களம் பண்ணுவா கவிகள்லாம். பிராட்டி பண்ணுவா என்ன மங்களம்? அவளே பிராட்டி மங்களம். சிறு தேவதாமதே வர்ண குணசுத்தியெல்லாம் வர்ணத்துக்கோசம் பண்ணுவாள்.
அதனால லக்ஷ்மியை குறித்து மங்களம் பண்றார். யுவத்வாது துல்லியே பின்னே பின்னால் சொல்ல போற ரெண்டு பேருக்கு சமமான அதிகாரங்கள் உண்டு. அதனாலே ராவண வரிசை கூட என்ன சொன்னார் சீதை பிராட்டி உன்னை நானே கொள்ளுவேன் சொல்ற பண்ண பெருமாளுடைய பத்னி நான் ராமனுடைய பத்னி நத்வா குருமித சக்ரீவஸ்வஸ்வாக தேஜசா கண்ணாலே அழிச்சிடுவோம் கிட்ட வராது இருந்தாலும் ஏன் பண்ணல தபஸ் அனுபாலனாது விஷ்ணுபத்தியும் மகையும் தேவியும் ராமனுடைய பத்னி சொல்றா விஷ்ணுடைய பத்னி சொல்றா நான் பத்னி வேஷம் போட்டுனுகேன் பெருமாளுக்கு நான் சேஷியா இருந்தாலும் சேஷையாயிருக்கேன் அதனால உன்னை தொலைக்கல ராமனா வச்சு உன்னை தொலைக்கிறேன்னு சொல்றாள் அவ்வளவு பெருமாள் இல்லாத எதுவும் இல்லை வேதமே சொல்லித்தவில் ஆனீத வாதக்கு ஸ்வதயா ததேகம் ஸ்வதா ஸ்வதா ஸ்வாஹால லக்ஷ்மிக்கு பேரு பெருமாள் ஸ்வதா ஸ்வாஹா அவ இல்லாத இல்லை ஒன்னும் இல்லாதென்று அழுவா சொன்னார் பிராட்டி இருக்கார் பெரும் பிராட்டி இல்லாத இல்லை ஸ்வதா துவம் லோகபாவனின்னு விஷ்ணு பகவான் இந்திரன் பதிவு பண்றான் முதல்ல ஸ்ரீசூக்தம் பண்ணிட்டு பெருமை பிரியாட்டியை அப்புறம் சாபத்தினாலே துர்வா சாபத்தினாலே கலகிழந்த இந்த சொர்க்கலோகம் இந்திராதிகள்லாம் பிரார்த்தனை பண்றார் இந்திர ஸ்துதி முதல்ல ஸ்ரீஸ்துதி இந்திரன் பண்றான் அது ஸ்ரீஸ்துதி பிராட்சி விஷ்ணு புராணத்தை வர்றது ரொம்ப வசந்தது அதுக்கப்புறம் பெருமாள் ஆச்சாரியெல்லாம் பண்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த பிராட்டியை மங்கள மங்களம் சொல்லி மங்களம் பண்றார் நான் தீனு பேர் முதல் ஸ்லோகத்துக்கு அவ சகதர்மச்சாரணி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் ஈஸ்வரன் பெருமாளுக்கு தான் பேரு பெருமா ஈஸ்வரன் சொல்லிக்கிறான் ருத்ரன் ஈஸ்வரன் சொல்லிக்கிறான் லோகத்துக்கு பெரிய பிரபு ஈஸ்வரன் சொல்லிக்கிறான் ஈஸ்வருடைய பத்னி ஈஸ்வரியும் சொல்லிவிடலாம் வேதம் அப்படியே சொல்லிது ஈஸ்வர பத்னி கூட சொல்லல ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் ஸ்ரீசூக்தம் பெருமாள் ஈஸ்வரன் இவளுக்கு நியமிக்க சக்தி அதே மாதிரி உண்டு எல்லாம் ஈஸ்வரி அதனால அந்த பிரமாணம் சொன்னார் இங்கிதேயன் நிமேஷிதேயன் சேஷ்டிதேச்ச மகாபாஷ்யக்காரர் இங்கிதம் கண்ணால் பார்த்தே போறோம் சில அசைவு கொடுத்தா போறோம் பெருமாள் அதை பார்த்துட்டு இருக்கான் அஞ்சலி பரமாமுத்ரா சேவிக்கிறார் இதை காட்டிலும் பெருமாளை இறக்கம் பண்ணக்கூடியது அஞ்சலி துர்விக்கிரமேனஹா தேசியம் சொல்றார் வரதராஜ பஞ்சாசத்துல நான் பாபி என்னை பார்த்த உடனே உனக்கு கோபம் வருது நீ சகசீரிஷா புருஷா சகசிராட்சா உனக்கு சர்வ பிரகனாயுதா உனக்கு எட்டு ஆயுதம் நாலாயுதம் எட்டு ஆயுதம் சர்வ பிரகனாயுதம் இருக்கு ஏன்னா அவ்வளோ ஆயுதம் ஒன்று கொண்டு வந்தால் என் பாபம் போகப்படும் நீ கொண்டு வந்துட்டேன் ஆனால் யார் ஜெயித்தாள் நான் தான் ஜெயித்தேன் நான் தேசிகன் ஏன் ஜெயித்தேன் துரிதக்கிரமேன பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவுத்தவ நிகிரஹாஸ்திரே பெரிய எது எந்த அஸ்திரம் போட்டால் எது அஸ்திரம் உண்டும் எது அஸ்திரம் நான் போட்டேன் கை கூப்பிட்டேன் அவ்வளோதான் எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டேன் பெருமாள் அஞ்சலையதி அஞ்சலி அவங்க பெருமாளை ஜலம் மாதிரி ஒருக வைக்கிறது அஞ்சலி அஞ்சலையதி அஞ்சலிஹி பிரத்யஸ்திரமஞ்சலசவுத்தவனிகிரஹாஸ்து நம்ம சொல்லலையா மாடுமோர் இடத்திலும் வணக்கமும் ஆழ்வது வருமே மரண தேசத்துக்கு கை கூப்பிடா சேர்த்து போட்டேன் அது விசேஷம் பெருமாள் கொண்டு சேத்திரம் மாடுமோர் இடத்திலும் வனக்கொடும் ஆழ்வது வரமே குழந்தை பிறகுச்சே சொல்லுவா கை கூப்பிட்டு தான் பிறக்குமா தலைகீழ் பிறகுச்சே அதனால என்ன பண்ணுவா மரண சமயத்திலும் கை கூப்பி கட்டிடுவா போச்சே அப்படி இருக்கணும் மாடு நம்மாழ்வாள் ஸ்ரீசூட்டி அனுசரிச்சு மாடுமோர் இடத்திலும் வனக்கொடும் ஆழ்வது வரமே பெருமாள் கை கூப்பி தான் எதிர்பார்க்க வேற என்ன எதிர்பார்க்கலாம் கை கூப்பி வேற ஒன்றும் வேணாண்டா எனக்கு கை கூப்ப மாட்டேன்றங்களே கை இல்லை உங்ககிட்ட பெருமாள் அப்படியே இறங்கிடுவார் உருகிடுவார் பிரஸ்தாபனம் பண்ணார் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வந்து யாருக்கும் தெரியாத தீர்த்தாமாடி போனோம்னு நதிக்கு வந்துகள் யமுன கதையில் இந்த கோபியர்கள்லாம் வஸ்திரம் இல்லாத தீர்த்தாமாடிகள் தீர்த்தாமாடிச்சு வஸ்திரம் கூடாது பெருமாள்லாம் நினைச்சுங்க தீர்த்தாமானும் புருஷால இருந்தால் மந்திரங்கள் பொம்நாட்டிகளாக இருந்தால் ஸ்தோத்திரங்களோ இல்லை பெருமாளை பற்றி நினைச்சு தீர்த்தாமானும் ஜலம் பெருமாள் இது எல்லாமே சாஸ்திரம் தெரியாதவர்களே என்ன அறியினதாக நினைக்கிறதுகளே அழகி பார்த்தார் பெருமாளுங்க வந்து கரையில் அவுத்து வச்ச வஸ்திரங்கள்லாம் எடுத்து மரத்து மேலே போய் ஏற்றி வச்சு உட்காந்துட்டார் குளிச்சாச்சு பார்த்தா வஸ்திரம் இல்லை மரத்த மேலே கிருஷ்ண உட்காந்துருக்காங்க வெக்கமாக போகிறதுங்களுக்கு கோரிய தருவாய் ஆண்டா பண்ணி எங்களுடைய வஸ்திரத்தை கொடுத்துட்றா என் கெஞ்சடா கொடுக்க மாட்டேன் நீங்கள் எப்படி பெருமாளை வந்து அது பிராமணத்துக்கு முன்னாடியே வந்து அசாஸ்திரங்களும் நிறைய பண்ணுறோம்
நதியில் வந்து தீர்த்தமாடணுங்கோ, வஸ்திரம் இல்லாத தீர்த்தமாடலாமா? ஸ்நானசாட்டியும் வச்சுப்பா, ஆத்த தீர்த்தமானா கூட வஸ்திரம் இல்லாத தீர்த்தமாடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் உண்டு ஸ்நானத்துக்குன்னு. ஒரு நாய் தொட்டாலோ, ஒரு மரண சமயத்தில் யாரோ போய் போயிட்டு வந்தாலோ அப்போதான் தீர்த்தமாடணும். வஸ்திர உடுத்த துணியோட, மற்றபோல் உடுத்த துணியோட தான் தீர்த்தமாடக்கூடாது. அது விழுப்பு விழுப்புன்னு பேர், அது விழுக்கணும், அழுத்து விடணும். ஸ்நானசாலைகள் தீர்த்தா மாறணும். ஆச்சு, நீங்கள் ஸ்நானசாலையும் கொண்டு வரல, அப்படியே தீர்த்தா மாறணும். ஜலாபிமான தேவதைகிட்ட அவதாரப்படுறங்கோ, கொடுக்க மாட்டேன், தண்டனை அனுபவிக்கும். ஐயோ, எங்களுக்கு குளிர்றது, மேலே வர முடியல, துணி இல்லாத எப்படி வருவோம்? குளிர் வாயார், வாயார் நாங்கள் சரணமடைகிறோம், கை கூப்புறோம் சொல்கிறோம். வாயால் வாயால் சொன்னால் போகாது. சரி, கை கூப்பிடுறோம், சரி, ஒரு கையால் கூப்பினான், ஒரு கையால் சல்யூட் அடிக்கிறதுலாம் மனுலாம் சொல்லிருக்காரு. ஒரு கையால் பிரமாணம் பண்ணா அவன் கையை வெட்டுனார். அவசர சரிப்பா ஒரு கையால் கோவில் பட்டு போறானே, எல்லாம் ரொம்ப தப்பு. சல்யூட் பண்ணக்கூடாது, ஒரு கை கூடாது. நான் எப்படி ரெண்டு கையோடு கூடணும்? ரெண்டு கையாலும் கூப்பினா தான், ரெண்டு கையாலும் ஜலத்துக்குள்ளே கை கூப்பிட்டு பெருமாள் அஞ்சலி பார்த்த உடனே பெருமாள் மாசர்கள் சேலையெல்லாம் கொடுத்தார். ஆனால் காவி கஷ்டதி கமர கமலியோகோ அஞ்சலும், அஞ்சலி கை கூப்பிடுவாரம் ரொம்ப பிடிக்கும். கோபாலகிருஷ்ணன் தேசிய அனுப்புகிறாரு, காமி கஷ்டித்து, அவன் கை கோபிச்சவனானே, அவன் காமி காமம் உள்ளவனா? காமம் எதுக்கு உள்ளவன்? சரணாதிய பண்றதுல காமம் உள்ளவன். அப்படி உயர்ந்த காமியவன் என்ன பண்றான்? ரெண்டு கையும் கூப்பிடுவாளை பார்த்து இப்படி கிடைக்க மாட்டாளான்னு ஒரு ஆசை உள்ளவன் காமி. காமி கஷ்டித்து கமல கவியோ அஞ்சலிம் யாஜமானகம். அப்படிப்பட்ட பிராட்டி அஞ்சலம் அஞ்சலி பண்றார் இந்த ஸ்லோகத்துல. அஞ்சலிம் யாஜமானகம், அஞ்சலியும் யாஜமானகா, உயர்ந்த இந்த தத்துவத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்க போறேன். கிருதாஞ்சலி வரதாசிரமத்தில் இவருடைய தகப்பனாரே சொல்லக்கூடிய ஒரு இடம். அஸ்தீஜ துக்க விஷ திக்த பலானுபந்தினி அப்ரம்ம கீட்டம் அபராகத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாபி துர்விக்ரமேனஹா பிரத்யஸ்தமஞ்சலசௌ சௌர்க்கமாசே தேசியத்தை அர்த்தத்தை அவர் சொன்னார். இப்போ சமயம் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிர எல்லா அர்த்தமும் கடைசியில் நாராயண அர்த்தத்தை இந்த பகத தந்திரம் பிரயோகிச்சுதான். அது அது உயர்ந்த அர்த்தம். அது அது ஒவ்வொன்றும் எதிர அர்த்தத்தை போட்டே வர அர்ஜுனன் நாராயண அர்த்தம் வந்தவொடனே எதிர அர்த்தம் எடுத்தான். கிருஷ்ணன் தடுத்துட்டார், டேய் நாராயண அர்த்தம் எதிரே போடாது. கிருஷ்ணன் பாருங்க, அவனே நாராயணன், கை கூப்பிடு, கை கூப்பிட்டு அது ஓடிவிடும். நாராயண அர்த்தத்துக்கு பாருங்க எவ்வளோ. நாராயணத்தை போட்ட உடனே எதிர அர்த்தம் எடுக்கலை அர்ஜுனன், கை கூப்பிட்டான், அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்ட அஞ்சலி கஷ்மீர் அஞ்சலி வரும் வகதே வித்தீரியே சொல்லப்படுறார். அதனால அனுஸ்மரம் யாமுஜாரியை தகப்பனார் நினைச்சது ஸ்லோகம்லாம் பண்றார். எல்லாம் பகவானுக்கு அடிமைதான் நம்ம எல்லாம். புருஷ சுத்தம்னு என்ன அர்த்தம்? பகவான் ஒருத்தர் தான் புருஷம். புருஷன் ஸ்ரீப்ராஜம் இதரன் ஜெகது, இதர ஜெகத் பூரா ஸ்ரீதான், எல்லாம் நம்ம புருஷரான ஸ்ரீதான், பெருமாளுக்கு அடிமைப்பட்டவாள். இப்படி அஞ்சலியினாலே அந்த பராசர பட்டர் முதல் ஸ்லோகத்தை அழகாக அஞ்சலி சரணாதி பரியந்தம் அப்படி போக்கக்கூடிய அந்த ஸ்லோகமானது அனுபவிச்சாரே. அதுக்கு பின்னே அந்த ஸ்லோக தனியின் அனுபவித்தோம். அவரை பற்றி ஸ்லோகம், அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்ரீ பராசர பட்டாரியஹோ, ஸ்ரீ பராசர பட்டாரியா, அவ்வளோ மிகவும் உள்ளு. பராசரது திருநாமம், ஆளவந்தாவுடைய அபிப்பிராயமாக திருநாமம் ராமானுஜரால் இடப்பட்டது. பட்டருக்கு பராசர பட்டர், ஸ்ரீரங்கேஜ புரோஹிதா, ரங்கநாதனுடைய கோவிலில் பல கைங்கத்தில் ஈடுபடினார். மந்திரபுஷ்பம் பண்ணுறது, சாத்தமுறை பண்ணுறது, கெட்டியன் சொல்கிறது, பலவித கைங்கரியங்கள். ரங்கநாதன்கிட்ட கோலத்தில் அவதாரம் பண்ண இந்த பெருமை, இந்த பட்டருக்கு ரெண்டு பேருக்குமே ரங்கநாதன் சந்தையில் ஈடுபாடு. ஸ்ரீரங்கேஜ புரோஹிதா அந்த கோவிலில் எப்படிலாம் திருத்தி கைங்கரியம் செய்ய வேணும்னு சொல்லி ஆக்கியம் பண்ணிட்டு அப்படியே ரங்கநாதன்கிட்டயே கைங்கரியம் பண்ணவாள். ரங்கநாதனுக்கு எது ஹிதமோ, புரோஹிதா புரோஹிதன் சொல்கிறவன், யஜமானாளுக்கு எது ஹிதமோ அதை சொல்கிறவன் புரோஹிதன். அக்னிமீளே புரோஹிதம் வேதம் சொல்லிது, அக்னியே ஒரு புரோஹிதன். அக்னி தான் முதல் கர்மா பண்ணுறோம். அக்னினாலே அக்னி தான் பூலோகத்துக்கு தேவதை, முதல் தேவதை. இவன் தான் தேவதைகளுக்கு தூதன், அக்னியன் தூதம் புணிமகி. நம்ம பண்ணுற ஹவிசெல்லாம் அவன் கொண்டு போய் தேவதைக்கு அர்ப்பணிக்கிறான். அப்படிப்பட்ட புரோஹிதன் அக்னி, புரோஹிதன் பிருஹஸ்பதிகள்,
புரோஹிதன், இங்கே ரங்கநாதனுக்கு புரோஹிதன், எல்லா கைங்கரிய மண்ணை ஹிதத்தை செய்யக்கூடியவன். அவர் யாருடைய குமாரர்? ஸ்ரீவத்சாங்க சுதகா. ஸ்ரீவத்ச சின்னம், ஸ்ரீவத்சாங்கன்னு பெயர் வச்சிருந்தாரு. திருவரு மார்பன், பெருமாளை எப்பவும் பிராட்டி விடமாட்டான்ட்டார், பெருமானை விடமாட்டான்ட்டார். பிராட்டி கொஞ்சம் மறந்திருந்தா கூட அந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வைப்பார். அது மறு ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்சேன புதித விபவாம் பேசி சொல்றாரு. அது மறு புசு புசு ஒரு ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு இடம், முக்கோணமா இருக்கும். அது பிராட்டி இருந்து இடம் ரிசர்வ் பண்ண இடம். அது அதுக்கு மறுவர் பேர் ஸ்ரீவத்ச சின்னம் அப்படின்னு பேரு. ஸ்ரீவத்சம் பேர் அந்த இடத்துக்கு. ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமானி அப்படிப்பட்ட பட்டரை, இவன் நஞ்சியன் சொன்னவன் சன்னியாசி, முதல் அத்வைஜா இருந்தவர். அவர் பண்ண தனியன் இது. அப்படிப்பட்ட ஆதாரம் சேவிக்கிறேன் ஸ்ரீமான், எவ்வளவு மகிமை உள்ளவர். எனக்கு நல்லது வரணும், அதனால் நான் அவர் தனியும் பண்றேன். சேயசே மேசு பூயசே, தனியுடைய அபிப்பிராயம். மற்ற ஸ்லோகத்தை அறிவித்தோம், முதல் ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். ஸ்ரீயை சமஸ்தான விசனம் ஹரே அங்கீகார வீராலோகை சாஸ்தயந்தைகிதோஞ்சலி. முதல் ஸ்லோகமாச்சு. இரண்டாவது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடக்ஷலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதர மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிழீம் ஸ்ரீயமாச்சயாமஹா. இது ஆரம்பத்தில் அனுசந்திக்கிறோம், பெருமாள் சரியான அனுபவிக்கிறோம். சாப்பிட பார்த்து முன்னே சதுஷ்லோகி சொல்லக்கூடிய அனுபவிப்போம். விராட்டி தான் சாப்பிட போச்ச கூட விடக்கூடாது அனுபவிச்சுக்கிறோம். காந்தஸ்தே புருஷோத்தமாக சந்திக்கிறோம். அப்புறம் இந்த இவர் அனுபவிச்சாரு, நம்ம ராமானுஜர், பகவன் நாராயணாபிமதான ரூப சுரூப ரூப அந்த சூழிகை, அந்த லக்ஷ்மி சரணாகதி, அதை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் இது பட்டர் உல்லாச வல்ல விதபாலோக்கி இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். அப்புறம் தேசியனுடைய ஸ்லோகத்தை அனுபவிக்கணும். அது உற்றுரா சில பேர் மானாதீத பிரதித விபவாம் ஆத்தியந்தமாக அனுபவிக்கலாம். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் ஆரம்பிச்சே பெரு அவெல்லாம் பெரு பெருமாளே ஒன்று அறிவிக்க முடியாது. அவெல்லாம் சொன்னான், ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அவனுடைய மகிமையை அளக்க முடியாது. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் அப்படி தேசியம் அனுபவிக்கிறாரு. அதெல்லாம் உல்லாச பல்லவித பாலித சத்தரோகி அனுபவிக்கிறார். லக்ஷ்மியை கஜேந்திரர்கள்லாம் அபிஷேகம் பண்ணிதுகள், கல்யாணம் பண்ண உடனே பாக்கள் உண்டாரார். எதுக்கோசம் பாக்கள் கடைஞ்சார்? அமிர்தம் ஓடும் கடைஞ்சதுகள். பலவித உபாயம் சொன்னார், அனுபவிச்சோம். எதாலையும் முடியல. பெருமாளைய மலையை தள்ளி, கீழனை கொண்டு தள்ளி, பாம்பைக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு இவரையே கையை பிடிச்சி, இவரையே கடைஞ்சி, இவரே மேலே உட்காந்து, இவரே ஆமையா கீழே உட்காந்து கடைஞ்சார். இவ்வளோ சமயம் எதுக்கு? அதுக்கு எப்படி அமிர்தம் சாப்பிட்டா சாப்பிடட்டாயிருந்தேன். அமிர்தம் ஓடும் சரணாகி பண்ணாரே கொடுத்துருப்பேன், அது கேட்கலதுகள். அதனாலே பிராட்டி உண்டாவால் அதனாலே கடைகிறார். சமுத்திரத்தனையான்னு சொல்ல முடியும், சமுத்திரத்துக்கு பெண்ணா பிறந்தக்காக ஒரு அவதார விஷயத்துல அவ கல்யாணம் பண்ணிப்பாயின்னு சொல்லி கடைகிறாராம். அதனாலே அப்ப சென்றென்கிறேன்றாக பிராட்டி வந்த உடனே திக்கஜங்கள்லாம் திருமஞ்சனம் பண்றது. சிவசேன பிரதிபவம் ஸ்ரீபதன்யாசன்யம் தேசிய அனுபவிக்கிறார். என்ன மாதிரி மறுவரை உட்காண்டா போயவோம். சிவசேன பிரதிபவம் ஸ்ரீவத்சம் என்ற இடத்துல போய் எழுந்தொழினாள். ஸ்ரீபதன்யாசதன்யம் இப்ப பாருங்க, ஒன்னர் இந்த ஸ்ரீ ஏற்கக்கூடிய ஒரு இடம் அது. அவ கால் அவ திருவடி பட்ட உடனே பெருமாளுக்கு ஒரு பெருமை வரலாம். இப்ப யார் வசதி? ஸ்ரீபதன்யாசதன்யம் பெருமாள் திருமேனியில ஒரு மங்களம் உண்டாகணும். ஒரு மச்சம்தான் இருக்கு, பெருமாள் பிராட்டி போய் உட்காடுறான். பெருமாள் திருவடி திருவடி பட்டு அப்படி ஏறி போய் உட்காடுறான். எவ்வளவு புண்ணியம் பெருமாளுக்குண்டா. ஸ்ரீபதன்யாசதன்யம் அப்பை சென்சென்கரேந்திராக பெருமாள் திவ்ய தம்பதியாக இருக்கார். கேட்டார் ருத்ரன் பார்வதிகள்லாம் பிள்ளையா பிள்ளையார் முருகன்லாம் இருக்கா, சுப்பிரமணியெல்லாம் இருக்கா, அதுலயோ ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கும். இந்திரன்லாம் பிள்ளைகள்லாம் இருக்கா, பிரம்மாவுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கா, சனகாதிகள் இப்படிலாம் இருக்காளே, பெருமாள் நீ லட்சுமி ரெண்டு பேரும் உங்களுக்கு பிள்ளையா இல்லைன்னு சங்கர சூரியன்ல தேசியம் சொல்றார். அவருக்கா பிள்ளை இல்லை, சப்தலோகி கிரகஸ்தா எல்லா லோகமும் ஒரு பிள்ளைதான்.
எல்லாம் பிள்ளையா பாவிக்கிறார். லட்சுமியும் பெருமாளும் பிராட்டியும் சப்தலோகம் கிரகஸ்தான் கல்யாண மண்டபம் தான். குழந்தை நினைக்காதுங்கோ, சப்தலோகி எல்லா லோகங்களும் அவர் பிள்ளைகள் தான். சப்தலோகி கிரகஸ்தா அப்படிப்பட்ட அழகான சோகத்தை ஆரம்பிக்கிறார். உல்லாச பல்லவித அப்படியே பூ எப்படி இருக்குது, பல்லவித அப்படிதான் பூ பூக்கிறது, தழுது விட்டு தழுது வர்றது. அதனாலே அதை பார்க்கார் பெருமாள் வாழ்க்கை போது எப்படி இருக்குது, சப்தலோகம் பார்க்க மாதிரி. பாவித சப்தலோகி ஏழு லோகங்களும் அப்படி உண்டாருது, பூ பூக்கிறது யாரால, பெருமானும் பிராட்டியினாலே. அதை ஏழு லோகங்களும் சௌக்கியம் அடையணும், அது கடாட்சம் பண்ண முடியும், பிராட்டியோட பெருமை பண்ண முடியும். மொத்தம் கூட கண்டிருக்க வேண்டாமா, கிங்கினி வாய்ச்சல் தாமரை பூ போல அப்படி அனுபவிக்கணும். கொஞ்சம் கடாட்சம் இருந்தா போறோம், அதுவே தாள கடா நேம கடாட்சே அரை கண்ணு திறந்து போறோம், அதுவே ரத்தலோகம் காப்பாற்றப்படும். அரை கண் திறந்து சப்தலோகியான கிரகஸ்தன் சீயும் பெருமானும் காப்பாற்றுற அந்த லோகத்தை, அது விளையாட்டு. அப்படி பண்ணவள் ரங்கநா லோகத்துல வந்து பூலோகம் வைக்கின்ற ரங்கநாதன் இங்க எழுந்திருக்கிறார். ரெண்டு பேரும் ஸ்ரீரங்க தேசத்தை வந்து சேர்க்கிறார். ஸ்ரீரங்க ஹரிமதல மங்கள தீபரேகாம் அப்படி ஸ்ரீரங்க தேசத்துக்கே பூலோகத்தையே அது வழக்கறிகிற மாதிரி தீபரேகாம் அப்படிப்பட்ட தீபரேகாம் ரேக்க தீப ஒளி உள்ள பளபளான மின்னலுமா இருக்கக்கூடியவள் அவ யாரு, அவதான் ரங்கநாதன் ரங்கநாயகி. ஸ்ரீரங்கராஜ மகிழ்ச்சியும் அவர் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சரண செய்யும் ஆஸ்தியாமகன் சரணம் அடைகிறார். நீலதோகித மத்யஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரா, பெருமாள் தான் நாராயணன் தான் தத்துவ நாராயண பரகான்னு சொல்ற இடத்துல அந்த விஷ்ணு சூக்தமான நாராயண சூக்தமானது எவ்வளோ எல்லாருடைய ஹிதயத்திலையும் இருக்காள். ஹிதயத்தில் ஒரு அக்னி எரியுது, அங்கே ஒரு நுனி இருக்கு, அது தீபரேகையாக இருக்கு. எப்படி இருக்கு, பல பழப்பெல்லாம் தெரியுது, ஒரு ரேகை ஒரு கோடு தான், அவ்வளோ பிரகாசம் அது, பிராட்சி தான் அது. உபநிஷத்தில் நீல தோயத நீல தோயத, மழை பெய்ய போகிறது கருமேகம், காளிமை கண்ணா மெய்கெழுத்து அப்படி வருது இல்லையோ, நீல தோகையில மத்தியஸ்தான், அது நடுவில் படிச்சுன்னு ஒரு மின்னல் வந்தால் எப்படி இருக்கும். இந்த மின்னலுக்கே உபமானம் சொல்ல முடியும், பிராட்டி மின்னல் உபமானம் சொல்ல முடியாது, என்ன வேற என்னத்தை காட்ட முடியும். நீல தோகையில மத்தியஸ்தான் வித்யுல்லேகேவ பாஸ்வரா அப்படி பிரசாரிக்கக்கூடியவர் நீல தோகையில, உபநிஷத் பாஷிகாரர் பண்ணார். நீல தோகையில கருமேகம் கருப்பா இருக்கும் யாரு, சியாமலன். அவனோட உள்ள மார்பில் இருக்கவன் யாரு, கருமேகத்தில் நடுவில் தான் மின்னல் வரும். பகவத்து மேல இருக்கக்கூடியவன் மத்தியஸ்த நீலதோயத வித்யுன்னிபம், அதுக்குள்ள இருக்க மின்னல் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடியவன் பிராட்டி. உல்லாச பல்லவித இங்க தீபரேகமாக இருக்கிறான். மூணு ஆழ்வார்கள் திருக்கோவில் போற போது ஒருவர் நிற்கலாம், இருவர் உட்காரலாம், மூவர் படுக்கிறான்னு சொல்லி இடம் இல்லாத அவஸ்தப்பட்டாலே பெரிய மழை. அப்ப மூணு பேருக்கும் காட்சி கொடுக்க பெருமான நினைச்சான், உள்ள போடுறான். கொத்த கொத்த கொத்தக்குள்ள யாரும் நெருக்கிறாம இருக்கேன் யாரும் தெரியல, பொய்காலவாக்கு தெரியல, புதுதாவாக தெரியல. டக்கு அந்த ஒளியை பார்த்தார் பேயாழ்வார் பெருமாள். முதல்ல யார் தெரியல, லக்ஷ்மி செய்தாளாம், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சாமல வர்ணன அவன், அவன் பெருமாள் தெரிஞ்சாரு, அவனை போய் பொன்மேனியும் பாடுறான். பிராட்டியுடைய படிச்சு அந்த பால பள்ளியத்தில் அவன் கருப்பு எல்லாம் பொன்னாயிட்டு சாந்தோக்கி அவனை பொன்னாதான் சொல்றது. ஹிரண்ய ஸ்பெஷு ஹிரண்யகேசா ஆப்ரணகாது சர்வையவ சுவர்ணா, கண்ணு மட்டும் தாமரை சொன்ன போது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிப்பட்ட விஷ்ணு புராணங்கள்லாம் சொல்லக்கூடியது. சத்யா சகலை குணைகி பிராட்டியுடைய ஒரு கடாட்சம் இருந்தா, கடாட்சம் தானே கேட்கிறார் பட்டர், எல்லாம் நல்ல குணம் உள்ளவன்றாலாம். பிராட்டி கடாட்சம் வந்துட்டா அசத்த கூட என்ன பண்றாளாம், பிராட்டி பார்த்துட்டான் இவன் நல்ல குணவான் நிர்குணனான அந்த விட அப்படி அப்படி போயிட்டு பண்ணுவார் பெரிய அவன் தான் உயர்ந்தவன். சஸ் லாக்யா விஷ்ணு புராணத்தை சொல்றார் இந்திரன் வாயிலாக, உன்னுடைய கடாட்சம் இருந்த அவன் தான் கொண்டாடத்தகுந்தவன், அவன் தான் தன்யன் பெருமைப்படுத்தவன். ச குலீனா அவன் தான் நல்ல குழந்தை பிறந்தவன், நல்ல ஜாதி கொண்டாடுவான். ச புத்திமான் ஆஹா என்ன மாதிரி புத்தி. ச சூரஹா அவன் தான் சூரன், அவன் தான் எங்கேதான் போகக்கூடிய சத் சக்தி உள்ள விக்ராந்தா. என் தொந்தேவ நிரீக்ஷதே பிராட்டியே நீ கடாட்சம் பண்ணியான அவன்லாம் இப்படி ஆவன், இதே மாதிரிதான் சொல்றேன். பிராட்டி கடாட்சம் போகணும், நீ யாரை பார்க்கறியோன மங்களிக்கும் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் அச்சு சதகத்தில் சொல்றார். பெருமாளுக்கு இஷ்டமான கௌஸ்துபம் தரிச்சிருந்துக்க, மாலை தரிச்சிருந்துக்க,
கவச குண்டலங்கள்லாம் தரிச்சிருந்தார், பலபடான்னு சேவை சாய்க்கிறார் பெருமாள். பெருமாள் சேவை சாய்க்கிறாரு, எல்லாமே மங்களம் தான், ஆபரணங்கள்லாம் மங்களம் தானே, மாலைகள்லாம் மங்களம் தானே, துளசி மாலை எல்லாத்தையும் மங்களம் தரணும்னு சொல்லி ஸ்ரீவத்ஸன் அதுக்கு பக்கத்தில் போய் போட்டான். விராட்டி திருவாரூர் ஏது பண்ணி அதுக்கெல்லாம் இன்னும் மங்களம் வந்தது, மங்களானஞ்ச மங்களம் ஏற்கனவே இவைகள் மங்களம். பிராட்டியுடைய நிழல் பட்ட உடனே என்னும் பரம மங்களம் ஆயிட்டுகள். அச்சய சதகம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்தவதயா, அப்படி ஸ்ரீவத்ஸன் கௌஸ்தவன மங்களம் வந்ததுன்னு அப்படிப்பட்ட உயர்ந்த இந்திரன் கொண்டாடுறான் ச விக்ராந்தா அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட கடாட்சம் வேணும், சப்தலோகி நேம கடாட்ச லீலாம், நீ எங்க உட்காந்துருக்கே ஸ்ரீரங்க ஹர்மித்தல, நீ மேல உட்காந்து பிரகாசிக்கிற தீபம் மாதிரி தெரியுது ரங்கநாதன் பக்கத்துல, உன் பிரகாசம் மேல வரைக்கும் போகுது, அதனால தீபமா இருக்க ஸ்ரீரங்க மங்களதா. சப்தலோகி கிரகஸ்தா, எல்லாம் படைச்சிட்டு எல்லாம் நீதான் பண்ற, அண்டானாந்த சகஸ்தானாம் சகஸ்தானே ஐதானிதா, எல்லாம் நீதான் காட்டுற, அனந்தமான குணம் உனக்கு, நீலத்தோயான் வேதமே சொல்லிருத்து, தயோ அதேவி படைத்தம்பவனத்தையும் வினிஷ்டப்பிராய ஹோதி தயோ அதே சமயத்தையும் விஷ்ணு புராணத்தை சொல்றார். இந்த நூல் சொல்றார் தேவியே பரிசக்தம் சகலம் பவனத்திரயம், நீ இல்லைன்னா என்ன இந்த எல்லா லோகமும் வினிஷ்டப்பிராயம் அபவத்து, கலையிழந்து நிற்கிறதுகள் துர்வாசர் சாபத்தினாலே லக்ஷ்மீகரம் இல்லாமல், அதனால நீ சேவை சாதிக்கிற இப்ப எல்லாம் பிரகாசிக்கிறது, எல்லாம் சீலாத்தியகி எல்லாம் குணம் நீ இருந்தா என்ன வேணும், அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உள்ளவர் நீலதோயிரமர்த்தியா ஆழ்வார்கள் வேதங்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட பிராட்டி இரண்டாவது ஸ்லோகத்தையும் நான் சரணாகதி பண்றேன், எல்லாரும் அனுசரிந்துக்கொண்டு ஒரு ஸ்லோகம் இது. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹரிமிதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷையும் ஸ்ரீமாஷ்டியாமகம், ஸ்ரீரங்கத்தில் விமானத்தில் பெருமாளை அங்கேயும் ஒரு சேவை சாதிக்கிறார், அங்கேயும் பிராட்டி இருக்கார், ஹரிமிதல தூரேன்னு சேவை சாதிக்கிற பெருமாள் பெருமாளுடைய பிராட்டி ரெண்டு பேரும் திருக்கண்டையும் சேவைகள் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட நீலஜீய மூல மத்தியஸ்த மேகத்தில் கருமேகத்தில் மின்னல் போது சேவை சாதிக்கிறே உன்னை நான் சரணாகதி பண்றேன். இந்த ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்லோகமானது அனுகல தனு காண்டாலிங்கனாக ரொம்ப சும்பது புதிதிஜ புஜசாக ஸ்ரீசகாரோகி ஸ்தரணைத குருச்சஸ்பார புஷ்பத்விரேபா ரதயுது வைலக்ஷ்மி கல்பவல்லி கடாட்சானி. ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் சொல்லும் போது வைகுண்டேது வரே லோகே சியாசாத்தம் ஜெகத்பதி, பெருமாள் பிராட்டி இல்லாத இருக்கிறது இல்லை, அர்ச்சையிலும் சரி விபவத்திலும் சரி கூடவே இருப்பாள், பெருமாள் கூடதான் இருக்கிற கோசம் பக்தர்கள் கோசம் தனியாக தனி கோயில் நாச்சியாரும் கோவிலில் வேலை பண்ணுறான், பெரியவாளாம் பிராட்டியை சேவிச்சுட்டு தான் பெருமாள் சேவைக்கு வருவான். அந்த பிரதட்சமாக வரும்போது பிராட்டி கைலாசம் வாங்கிட்டா பெருமாளை போட்டமே சிவாசி பண்ண போயிடுவாரோ, அதனால் ஆலிங்கன விழா விழாதிருக்கார கேட்கணுமா, லக்ஷ்மிநாதமாலிங்கித வாம பாகம் சிம்மன் எழுந்து விட எப்படி இருந்தார் ஆலிங்கன, இங்க பெருமாள் பெருமாள் கட்டுகிறாரா பிராட்டி கட்டுகிறாரா தன்னைக்கு ஒரு மொழி ஆலிங்கனன்னு இங்க சொல்றார். ஒவ்வொரு திசையும் கற்பக்களையோ கை வச்சிருந்தால் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பூ உயிர்கள் கற்பக கொடி அவளை நான் கடைக்கன் பார்வையிலே அருள் வேணும் கடைக்கள் தான் கேட்கிறார். ஆலிங்கன ஆரம்ப பிராட்டி தான் தொழுகிறாள், சுருக்கமாக சொன்னாங்க ஆரம்பம் என்னன்னு, பெருமாளை கட்டுகிறாள் எதுக்கு, பக்தாவை காப்பாற்றணும், ஏதாவது தோஷம் கண்டுபிடிச்ச போறானே, ஏதோ ஒரு சாக்கு வச்சு ஏதோ ஒரு விதமான வேலையினால அவனை மயக்கிறாள் தயார் சதகத்தில். ஆலிங்கன ஆரம்ப பெருமாளை மயக்கிறதுக்கு ஆலிங்கனம் பண்றான் முதல்ல, லக்ஷ்மி அசமாலிங்கித வாம பாகம் பெருமாள் கட்டுகிறாரா பிராட்டி கட்டுகிறாரா, அன்னைக்கே சொன்ன சும்மா ஜெயந்தி அன்னைக்கு சாதாரணமா பெண்கள் லஜ்ஜை உள்ளவாள் அவ போய் கட்டிப்பாடாங்க, அவளே தானாக போய் கட்டிமாட்டான், ஒரு சந்தோஷம் மேலிட்டா அவளே போய் கட்டிப்பான். அந்த சமயத்துல பக்தாரம் பரிசஸ்வதே, முதல்ல சண்டைக்கெல்லாம் போய் எல்லா ராட்சியும் கொள்ளாதேன்னு சீதை ராமனுக்கே உபதேசம் பண்ணாள், யாரோ தன் தப்பு பண்ணுறாரு 14 ராட்சியும் கொண்டுவியா, ரிஷிகளை காப்பாற்றணும் அவளுக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன் சபதம் பண்ணிருக்கேன், ஒன்னை விட்டால விடுவேன் லக்ஷ்மண் விட்டால விடுவேன், விட மாட்டார் சொல்றேன்,
பிராமணால் எதிரே நான் சபதம் பண்ண மீற மாட்டேன், ராட்சசார கொல்லவே சொல்லுவேன். அதனால கொஞ்சம் ரணகணத்தோட வரலாம் கொண்டு யாகத்தெல்லாம் காப்பாற்ற ரிஷிகளுக்கு வரம் கொடுத்து வர இந்த ரணத்தோட வர பக்த அரம்பரிஷஸ்வலே வாண்டாசனம் கட்டுட்டாளா வெளியே போய் சீத்தை போய் கட்டிக்கிறாள். அந்த ரணங்கள்லாம் இல்லாத போயிடுச்சு. ஆயினாலே லக்ஷ்மி அசமாலங்கிய வாமபாவம் எஸ் அபவத் பக்த ஜனார்த்திகம் தொகு ஜனங்களுடைய கட்டத்தை போகிறதுக்கே அனுபவிச்சு அனுபவிக்க வந்தது நிசுமாவதாரம். ஜனார்த்தி ஹந்தோ லக்ஷ்மி அசமாலங்கித வாமபாகம் பெருமாள் அங்கே என்ன சொன்னார் ஏற்கனவே, பிராட்டி வந்தா நிசுமன் ஆவிர்வாகம் ஆகிறார், இரண்டிக சிவ ஹனனம் பண்றார், அவனே அவி பயப்படுறான் என்ன ரூபம் என்று. செங்கமுடன் கண்ணன் எங்கள் செங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே, அப்படிப்பட்ட பெருமாள் லக்ஷ்மியாசமாலிங்கிட்ட எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அப்புறம் இதுக்கு மின் திசை என்னன்னு எல்லாம் ஒரு உக்ரத்தோடு இருக்கார். உக்ரம் வீரம் அந்த சுமனை பெரும்பாலும் சோத்தம் பண்ற பயந்து நெடுங்கிறார். எப்படி இவங்கிட்ட போறது இவ்வளவு பயங்கரமா இருக்கானே, பிரம்மா சோத்திரம் பண்றார். 10-15 பேர் ரிஷிகள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் விஷ்ணு ருத்ரர்கள் பிரம்ம விஷ்ணு பிராசதர்கள் இவரெல்லாம் சோத்திரம் பண்ணி பகவானை இப்படி பண்ணியே இரண்ய கசிவை வதனம் பண்ணியே அப்படி சோத்திரம் பண்ணால் இப்ப கிட்ட போய் அனுகிரகம் வாங்கணுமே பயமா இருக்கு. லக்ஷ்மி இந்த போனால் லக்ஷ்மியை நீ போய் பெருமாண்ட போயிருந்து அவந்ததம் பண்ணி அவன் கோபத்தை தடியுது. பிராட்டி போனா கண்டிப்பாக கோபம் தணியும் அவருக்கு. க்ஷணம் யோசித்தாளாம் நோபேயாய சங்கிதா, இப்ப நம்ம முதல்ல போலாமா பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணதே, இதுக்கு முன்ன இந்த அவதாரத்தை நான் பார்த்ததில்லை கேட்டதில்லை, எங்கிட்ட சொல்லாத எந்த அவதாரம் எடுக்க மாட்டார். பிராட்டியை விட்டு கஜேந்திர மோட்சம் உடனே கேடும் வேகம் போகாம ஓடி வந்தாரு. அப்ப கூட அவர் அபிப்பிராயம் தெரியும் எனக்கு, ஏதோ கஜேந்திர லட்சம் பண்ண போறது தெரிஞ்சது. இப்படி நரங்கன் சிங்கமா அனுபவிக்க போறது எனக்கு தெரியவே தெரியாது. அதிர்ஷ்ட அபூர்வத்வாது இது நான் பார்க்கலையே. சரி இவ்வாறு கூட நான் போய் நின்றா என்ன ஆகும், எதுக்கோசு இந்த ரூபம் எடுத்தார். எங்குமுளன் கண்ணன் நிஜபிருத்த பாஷிதம் பிரகலாதன் பக்தன் எங்க இருக்கான் பரந்தத்துவம் எங்க விடான்னு சொன்னானே, அது இல்லைன்னு சொன்னான் கிரண்டு கசிபு, அவனுக்காக வந்த அவதாரம் இந்த. அதனால அவன் சொன்ன தத்துவத்தை யாருக்கு முதல் அனுகிரிக்க வேணும், பிரகலாதனுக்கு பகவான் அனுகிரிக்க வேணும். எங்கும் இவ்வளவு தத்துவத்தை சொன்னானே அப்படி பகவான் சந்தோஷப்பட்டுருவான். பிரகலாதம் போனான், இப்ப நம்ம போய் நடுவில் நிற்க கூடாது, பிரகலாதனே போகிறது. பிரகலாதம் பிரேசியாமாத பிரகலாதன் அனுபவித்தார் லக்ஷ்மி, நான் உபயமா இருக்கக்கூடாது. உபயமா இருந்தா மற்ற நீ அடுத்து போற தடங்கள் வந்து தாமசமாயிடும், உன் பெருமை தெரியாது. அந்த நீ போய் முதல்ல சேவிடா பெருமாள் சோத்திரம் பண்ணி அப்படி பிரகலாதா பிராட்டி. அந்த பிராட்டி அமைச்ச உடனே சாந்தம் அடையுது. அப்புறம் பிராட்டி போராட இல்லையோ, அப்புறம் லக்ஷ்மி சிவன் ஆகிறார். பிரகலாத சிவன் மட்டும் இருக்கார், பிரகலாத வரலாம் மட்டும் இல்ல, லக்ஷ்மி ஆசமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி சுமனா சைவசாதிக்க நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட கடாட்சம் சொல்லக்கூடிய அந்த அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு கடாட்சானு மறுபடியும் கடாட்சம் தான் ரச எது மய லக்ஷ்மி கல்பவல்லி கடாட்சானு கலசி ஜலதி கன்யா வல்லவி கல்பசாகி. கல்பவிருஷம் மாதிரி இருக்கக்கூடிய கல்பவிருஷத்துல கொடி படுத்தா எப்படி இருக்கும், கல்பவிருஷம் எல்லாத்தையும் தரும், எல்லாத்தையும் வைகுண்டர் தருமா, அது சொல்ல விரும்பம் அது சிவிஷ்ணித்த குழந்தன கல்பவல்லி அப்படி ஆண்டாள் எப்படி இருக்காங்க. ஸ்ரீ பெரியாழ்வார் தோட்டத்தில் வந்த ஒரு கொடி, கொடி தனியா நிற்குமா, அது மரம் வேணும். ஸ்ரீரங்க ஸ்ரீ சந்தன ஹரிச்சந்தன் அப்படி ஹரிச்சந்தன் சொல்லக்கூடிய அந்த சந்தன மரத்தில் படரக்கூடியவள் யோக தரிசியாம். கொடி படறதுக்கு கொழுகணியாக ஒரு மரம் வேணும், அது எது சாதாரண மரத்தில் படும் அந்த கொடியானது நல்ல உயர்ந்த யாரு சந்தன மரம் வசந்தது, அது நம்மளாம் பார்க்கக்கூட போல் தெரியாத ஒரு உயர்ந்த சந்தனம் உண்டு ஹரிச்சந்தனம் பேர், அது யார் பார்த்துக்காலும் தெரியல. ஹரிச்சந்தனமாக பார்த்து படர்ந்தால் அந்த கல்பவல்லி என்ற கோதை ஹரிச்சந்தன அப்படிப்பட்ட கலசதவி கன்யா வல்லரி கல்பசாகி அப்படிப்பட்ட பெருமாளை அடைய போறார். அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்லோகம் இன்னைக்கு முடிஞ்சது. நன்றாக அனுபவிக்கிறீங்கன்னா அனுபவிக்கக்கூடியவாள் ஞானம் உள்ளவாள் பெருமாளுடைய சக்தி ஆச்சாரியார் சக்தி கொண்டு சொல்லிட்டு வரேன். நாளைக்கு தொடர்றேன் 3வது ஸ்லோகத்தை. கவிதா கிருமாய் கல்யாண குஷாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.